இன்றைக்கி நாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்றிருக்காங்க. சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. துலாம் ராசியில் கேது பகவான் இருக்காரு. கும்ப ராசியில் சனி பகவான், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. கடக ராசியில் இருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு வராரு. மாத தொடக்கத்தில் புதன் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. 8ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாக போறாரு. 24ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு புதன் பகவான். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதி அவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ஆக மொத்தம் பார்க்கும்போது சூரியன் 2 ராசியிலையும் புதன் 3 ராசியிலையும் அதே மாதிரி சுக்கிரன் 2 ராசியிலையும் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3 நான்காம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3 நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிகிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே தொழில் சார்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியும் மேலப்படுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அதனால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனாலுமே சனி பகவான் வக்ரம் அடைஞ்சி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது வக்ரமாக சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் நிதானமின்மையை கொடுக்கும். அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நிதானத்தோடு செயல்படணும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நல்லா யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த விஷயத்தை செஞ்சோம்னா என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், என்ன தீமை இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை நல்லா அலசி ஆராய்ஞ்சு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தோட அதிபதியான அந்த குரு பகவான் இப்போது 6ஆம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக அந்த குடும்ப தனஸ்தானத்தையே பார்க்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் நன்மையை உண்டாக்கும். அப்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா பொருளாதாரத்துக்கு தாரகன் தனக்காரகனான அந்த குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. சூரிய பகவானும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகமாக செயல்பட்டு அவங்க உங்கள் குடும்ப தனஸ்தானத்தையே பார்க்கறது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். அது 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் காரணத்தினால, அதாவது கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரலை, இல்லை கிடைக்காது, இல்லைனா டிலே ஆகிக்கிட்டே இருக்குது, கேட்டால் கூட அவங்க கிட்டேருந்து வரலை அப்படிங்கிற அந்த ஒரு பணம் உங்களுக்கு திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாகவே இருக்கு இந்த மாதத்தில். ஏன்னா புதன் அப்படிங்கிறது ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்காரு. 8க்குரியவன் அஷ்டமாதிபதி வலிமையாக இருக்காரு. அவரும் 11க்குரிய லாபாதிபதியும். அப்போது எதிர்பாராத விஷயத்தில் பண வரவுகள் ஏற்படுவதற்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்காரு. அதே மாதிரி சுக்கர பகவானுடைய பார்வையும் அந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் மீது பதியுது. அப்போது நிச்சயமாக உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். தகவல் தொடர்பு துறையின் மூலமாக நல்லதொரு செய்திகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே சமயத்தில் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா புதன் எழுத்துக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 8ல போயிட்டு மறைஞ்சிருக்கிறதுனால, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கையில்
கருத்து சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நான்காம் இடத்துல சனி பகவான் மக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்போது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோடு இந்த மாதத்தில் இருக்கணும். அதாவது தாய் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் சற்று மந்தத்தன்மையை கொடுத்தாலும் நிச்சயமாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்புகளை உண்டாக்கும். அதாவது புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. அடுத்து ஐந்துக்குரியவனான அந்த குரு பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால குழந்தைகள் என்ன படிப்பு படித்தாங்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது பத்துக்குரியவனான அந்த சூரிய பகவான் எட்டாம் பாவகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காரு. அவர் இப்போது 9 பாவகத்தில் வந்து அமர போகிறாரு. அதாவது ஜூலை 17 அன்னைக்கு 9 இடத்துல வந்து அமர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை எல்லாத்தையும் கொடுப்பார். அடுத்து 6 பாவகமான ருணரோக சத்துரஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கடன் அதிகமாக இருந்துச்சு, கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த கடனை குறைப்பதற்குண்டான ஒரு விஷயங்களை சாத்தியக்கூறுகளை உண்டாக்குவார். அதே மாதிரி 6 பாவகமான உபஜய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு. ராகு இங்கே இருந்து உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இவங்க தான் நமக்கு பிரச்சனை, இவங்க தான் நம்ம எதிரி அப்படிங்கிற இனம் கண்டறியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அதனால் 6 இடத்துல குரு அமர்ந்து கூட ராகு சேர்க்கை பெற்று 6 இடத்துல குரு ராகு சேர்க்கை பெற்று இருப்பதுங்கிறது ராகு பகவான் சுபகிரக சேர்க்கை, அதாவது குரு சேர்க்கை பெற்று சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு, வேலையை விட்டவங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அடுத்து 7 அந்த சுக்கர பகவான் 9 பாவகமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால, அதாவது தெய்வசானவர்கள் 2 திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி கூட்டுத் தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கூட இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கூட இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கர பகவானும் செவ்வாயும் இணைந்து மிருகமங்கள யோகத்தோட 10 பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 10 9 இடத்துல வந்துட்டு அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இந்த மாதம் செயல்பட போகிறாங்க. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். சுக்கரனால் உங்களுக்கு கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிக லாபம் காணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் சாதகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கணிசமான ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும். செவ்வாய் 10 பாவகமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். நல்ல பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. சிலருக்கு ஒரு சில விளையாட்டு மேலே ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உண்டாக்கும். அதே மாதிரி அந்த செவ்வாய் பகவான் 10 பாவகமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால ஒரு சிலருக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பெரிய பொறுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை உண்டாக்கும், அதிகார தன்மைக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதாவது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரிகள் பதவி, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மேலிடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் இந்த மாதம். அதே மாதிரி 11 லாபஸ்தானத்தோட அதிபதியான அந்த புதன் பகவான் 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கும் காரணத்தினால அந்த புதன் அப்படிங்கிற ஒரு புத்திகாரகன், அப்போது தன்னுடைய புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களுமே ரொம்ப சாதகமாக இருக்கும். கன்சல்டன்சி சார்ந்த தொழில், அதே மாதிரி தரகு கமிஷன் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், மார்க்கெட்டிங் சார்ந்த துறையாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உண்டாக்கும் இந்த காலகட்டம். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூல பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் இது.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரு வழிபாடு, உங்கள் மனம் தைரிய வீரியத்தோடு இருக்கணும் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.